dear friends. This is Sweety. Hello friends, welcome to Sweety's Time. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். Get that. 1, 2, 3. நீங்களா நடிக்கலாம். இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்ல போறா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீடிஸ் டைம். நான் இப்போ இங்கே ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு சிட்டி எலியும் ஒரு வில்லேஜ் எலியும் இருந்துச்சான். அந்த சிட்டி எலி வந்து அந்த வில்லேஜ் எலியை போய் பார்த்துச்சான். அப்போ வந்து அந்த வில்லேஜ் எலி வார்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்போது அந்த சிட்டி எலி சொல்லிச்சான், என்ன நீ வார்லி தான் சாப்பிட்ற, எங்கள் சிட்டிக்கு வந்தனா நிறைய டேஸ்டி ஃபுட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த வில்லேஜ் எலி வந்து, சரி நம்ம சிட்டியில் டேஸ்டி ஃபுட்லாம் சாப்பிட்லாம் போகலான்ட்டு அது அங்கே போச்சான். சிட்டிக்கு போன உடனே ஒரு வீட்டுக்கு போய் ஒரு கிச்சனுக்கு போனாங்களாம். நல்லா டேஸ்டி ஃபுட்லாம் இருந்துச்சான். சரின்ட்டு ஒரு ஃபுட்டு பக்கத்தில் போய் வாயை வைக்கிறதுக்குள்ள ஒரு குக் வந்துட்டாராம். குக்கு வந்து அந்த கட்டையை எடுத்துட்டு அப்படியே போட்டாராம். உடனே இந்த ரெண்டும் ஓடி போயிடுச்சான். உள்ள கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த சிட்டி எல்லையும் வில்லேஜ் எல்லையும் ஒரு கபோர்ட்குள்ளே போனாங்களாம். கபோர்ட்குள்ளே போனால் ஒரு பிளேட்டில் வந்து ஜாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். அப்போது வந்து அந்த சிட்டி எலி சொல்லித்தான், இந்த ஜாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்ம சாப்பிட்லான்ட்டு. அப்போது அதை திறந்து சாப்பிட போனாங்களா, உடனே ஒரு பூனை கத்துச்சான். உடனே இந்த சிட்டி எலிக்கு ரொம்ப பயமாயிருச்சான். உடனே அந்த வில்லேஜ் எலிக்கிட்ட சொல்லித்தான், ஏன் இப்படி நிற்கிற, நம்ம ரெண்டு பேரும் ஓடலாம், இல்லைன்னா அந்த கேட் வந்து நம்மளை சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சொல்லித்தான். உடனே திடீர்னு அந்த ரெண்டுத்துக்கும் பயம் வந்து ஓடி போயிட்டாங்களாம். அந்த ரெண்டு எலியும் பயந்து ஓடி உள்ளே போயிட்டாங்களாம். அந்த ஹோல்குள்ளே மூச்சு வாங்கியிருந்துச்சான். உடனே கொஞ்ச நேரம் கழித்து அந்த வில்லேஜ் எலி வந்து சீஸ் ஸ்மெல் பண்ணிச்சான். சீஸ்னால் அந்த எலிக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்ல, சரின்ட்டு அந்த சீஸ் ஸ்மெல் பண்ணிச்சான். அப்போ வந்து அது வந்து கிட்ட போய் வாயை வைக்க போச்சா, அதுக்குள்ளே அந்த சிட்டி எலி சொல்லிச்சான், நீ அந்த சீஸை தொடவே தொடாத, இரும்பு வந்து மேலே பட்டுரும், நீ வந்து செத்து போயிடுவே, அது ராட் ட்ராப்பு, நம்மளை குடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, நீ அந்த சீஸ் மட்டும் நீ அது தொடவே தொடாத அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அந்த வில்லேஜ் எலி சொல்லிச்சான், ஐயோ நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து சுதந்திரமாக லிவ் பண்ணணும், நான் இந்த மாதிரிலாம் ஓடி பிடிச்சலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும், நான் என் வில்லேஜ்க்கே போயிடுறேன், சந்தோஷமாக இருப்பேன், நான் பார்லி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்காரோ நம்ம அதை வச்சு ஹாப்பியாக லிவ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், அதான் பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:14, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ்.